வணக்கம் நேயர்களே, செய்திகளை வழங்குவதற்காக நான் வி விஷ்ணுராஜ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நைஜீரியாவிலிருந்து தமிழகம் வந்த ஒருவருக்கு ஒமைக்ரான் அறிகுறியுடன் கொரோனா பாதிப்பு. குடும்பத்தை சேர்ந்த 6 பேருக்கும் தொற்று உறுதியானதால் மரபணு பரிசோதனைக்கு அனுப்பி வைப்பு. நாடு முழுவதும் ஒமைக்ரான் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 49 உயர்வு. டெல்லி ராஜஸ்தானில் தலா 4 பேருக்கு தொற்று உறுதி. உரம் தொடர்பான புகார்களை அளிக்க உதவியின் அறிவித்தது தமிழக அரசு. தஞ்சாவூரில் உரங்களின் விலை கடுமையாக உயர்ந்த நிலையில் நடவடிக்கை. கரூரில் நில அதிர்வை உணர்ந்ததால் மக்கள் அச்சம். சூப்பர்சோனிக் விமானம் பறந்து சென்றதால் சத்தம் கேட்டதாக நாமக்கல் ஆட்சியர் விளக்கம். நடிகை ரோஜா சென்ற இண்டிகோ விமானம் மோசமான வானிலை காரணமாக திருப்பதியில் தரையிறங்குவதில் சிக்கல். பெங்களூருவில் இறங்கியதால் கூடுதலாக 5000 ரூபாய் கேட்டதை எதிர்த்து வழக்கு தொடர இருப்பதாக ரோஜா தகவல். உத்தரப்பிரதேசத்தின் லக்கிம்பூரில் காரை ஏற்றி 4 விவசாயிகள் கொல்லப்பட்ட விவகாரம் திட்டமிட்ட சதி என விசாரணையில் தகவல். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணை. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திருத்தணியில் மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு சுழல் நிதி வழங்கும் திட்டம் தொடக்கம். 2749 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதி உதவியும் வழங்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின். டெல்லியில் ராகுல்காந்தி தலைமையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் பேரணி. விலைவாசி உயர்வு, 12 எம்பிக்கள் பணியிடை நீக்கத்திற்கு கண்டனம். கடலோர மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பு. தென் மாவட்டங்களில் வரும் 16 தேதி முதல் 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும். திருத்தணியில் மகள்